بسم الله الرحمن الرحيم وعن ابي قتاده رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم من رآني فقد رأى الحق اتفق عليه பெருமநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூ கதாதா ரழியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்கிறார்கள். பெருமநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் என்னை பார்த்தாரோ நிச்சயமாக அவர் ஹக்கைத்தான் பார்த்தார் என்றார்கள் ஸல்லல்லாஹு. இந்த ரஆ என்பது நேரில் பார்ப்பதையும் குறிக்கும், கனவில் பார்ப்பதையும் குறிக்கும். இரண்டுக்கும் அந்த வார்த்தை பொதுவானது. எனவே இந்த ஹதீஸுக்கு வேறு பல ஹதீஸுகளுடைய சான்றை வைத்து பொதுவாக முஃபஸ்ஸிரீன்கள் கூறக்கூடிய ஹதீஸ் விளக்கம் என்னவென்றால், யார் என்னை கனவிலே பார்த்தாரோ ஃபக்கத்ர அல் ஆனி அல் ஹகீகதன் ஃபக்கத்ர ஆனி ஹகீகதன், அவர் உண்மையில் என்னைத்தான் பார்த்தார். ஏனென்றால் ஷைத்தான் என் உருவத்தில் வரமாட்டான். ஆனால் ஆனி அல் ஹகீகதன் தாவில் செய்யணும், ரல் ஹக்கன். இந்த அர்த்தத்துக்கும் இடம்பாடு இருக்கிறது. சூஃபியாக்கள் சொல்கிறார்கள், இந்த அதிசய விளக்கம் மன்ற ஆணி என்னை யார் பார்க்கிறாரோ பார்த்தாரோ பக்கதுர அல் ஹக்க, அவர் ஹக்குதல்ல சாந்தாலாவை தான் பார்த்தார் என்று அர்த்தம் வைத்தார். இந்த அதிசுக்கு இந்த அர்த்தம் வைக்கலாமா? லோகவிய அர்த்தப்படி, நேரடி அர்த்தப்படி தாராளமாக இந்த அர்த்தம் வைக்கலாம். யார் என்னை பார்த்தாரோ ஹக்கத்தான் பார்த்தார். ஹக்குனா அர்த்தம் என்ன? அல்லாஹ் தான் தெள்ளத் தெளிவாக ஹக்காக இருக்கிறான் என்று அல்லாஹ் குர்ஆனை சொல்லிட்டான். இப்ப என்னை பார்த்தவன் ஹக்கு தாலாவை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தாலாவை பார்த்தான் என்று அர்த்தம் வைக்கப்படுகிறது. சரி, இந்த மாதிரி அர்த்தம் வந்து ஜாயிஸ் ஆயிடுது. தாராளமா ஜாயிக்கலாம். ஏன்னா அல்லாஹ் சொல்லிட்டான். அதாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை யார் பார்த்தார்களோ அவர்கள் அல்லாஹ்வுடைய சூரத்தை பார்த்தார்கள். தப்பே இல்லை இந்த ஹதீஸ் படிக்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்தவர் யாரை பார்த்தார்? ஷைத்தான் பார்த்தார். எல்லா அன்பியாக்களும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மட்டும் இல்லை, எல்லா அன்பியாக்களும் ஹக்கு தான். அல்லாஹ் சொல்றான், ஐனமா துவல்லு ஃபஸம்ம வஜூல்ல, எங்க திரும்பினாலும் ஹக்கு தான், ஹக்குடைய திருமுகம் தான் இருக்குன்னு. இப்ப இந்த அர்த்தம் படிக்க மன்ற ஆணி பக்கத்துல அல்ல ஹக்க, குர்ஆன் ஹதீஸுக்கு ஹிலாஃபான அர்த்தம் அல்ல. என்னை பார்த்தவன் ஹக்கத்தான் பார்த்தான்றது அர்த்தம். அதிலும் குறிப்பாக ரசூல் சொல்லா சொல்ல மதுஹரே அர்த்தம். எல்லா சிருஷ்டிகளும் அல்லாவுடைய மதுஹர், அல்லாவை காட்டும் பொருளாக இருந்தாலும் அருமநாயக சொல்லாசல் மதுஹருள் அச்சமாக அனைத்தையும் முழுமையான முறையில் அல்லாவை காட்டக்கூடிய மதுஹராக இருந்தாங்க. அதனால அது முற்றிலும் சரியான வார்த்தையே அந்த ஆதி பக்கத்தில் அக்கா என்பது. சரிங்க, அப்படின்னா பெருமானா சொல்லலாம் ஏன் சொல்றாங்க? எல்லா சஹாபாக்கள்ல, எல்லா சிருஷ்டிகள், எல்லா காயினாத்திலையும் ஹக்கு தான் இருக்கு. போர்த்தின் மரத்தை பார்த்தான், ஹக்கை தான் பார்த்தான். மலையை பார்த்தான், ஹக்கையே பார்த்தான். சுவற்றை பார்த்தான், ஹக்கையே பார்த்தான். அப்படி இருக்கும்போது என்னை பார்த்தான், ஹக்கையே பார்த்தான் ஏன் சொன்னாங்க சொல்லலாம் சொல்லுவோம். எல்லா வஸ்துக்களும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தாலாவை உடைய வுஜூது கொண்டுதான் காட்சியளிக்கிறது. என்றாலும் அவைகள் அந்த உணர்வில் இருக்கவில்லை. அருமநாயகம் சொல்லாங்க சொல்ல முற்றிலும் தன்னில் ஹக்கு தான் இருக்கிறது என்ற உணர்வில் இருந்தார்கள். மதுஹரே அட்டமாக இருந்தார்கள். அவர்களை பார்த்தால் ஹக்கை பார்த்த மாதிரி தான். அதே மாதிரி யார் இந்த உணர்வில் இருக்கிறார்களோ அவங்கள பார்க்கறது ஹக்கை பார்க்கறது தான். இனி ஹக்கு தான் இருக்கிறான் என்ற உணர்வில் வாழக்கூடியவர்களை பார்ப்பது ஹக்கையே பார்ப்பது தான். அதுதான் பெருமானா சொல்லாத சொல்லும், யார் ஹக்கை நெருங்குகிறார்கள் நெருங்க நெருங்க கடைசியாக அல்லாஹ் அவருடைய கையா மாறிடுறான், காலா ஆயிடுறான், கண்ணா ஆயிடுறான், நாக்கா ஆயிடுறான் என்றெல்லாம் சொல்லியிருக்காங்க. காதா ஆயிடுறான். ஏன் மற்ற அவங்க சொல்லல, அவங்க மட்டும் சொன்னாங்க. அவங்க ஹக்குடைய நான் பார்க்கல, ஹக்கு தான் பார்க்கறான்ற உணர்வில் இருக்கிறனால அவங்க கண்ணா அல்லா ஆயிடுறோம். நான் கேட்கல, ஹக்கு தான் கேட்கறான்னு உணர்வு இருக்குன்னு அவங்க காதா அல்லா ஆயிடுறான். நான் பிடிக்கல, அல்லாதான் பிடிக்கிறாங்க உணர்வு இருக்கிறனால அவங்க கையா அல்லா ஆயிடுறான். நான் நடக்கல, அல்லாதான் நடக்கிறான்ற உணர்வு இருக்கிறனால அவங்க காலா அல்லா ஆயிடுறான். அல்ல மற்றவர்களுக்கு சொல்லாம அவங்களுக்கு மட்டும் சொன்னாங்க. புகாரி ஹதீஸ்ல அபி ஹுரைரா ரிவாயத் செய்றாங்க. என்ன பை
இந்த ஹதீஸ் தான் இந்த திருமச்சு விளக்கம் சொன்னேன், நீங்களாம் கேட்கலாம் மட்டும். என்ன விளக்கம் சொன்ன போன மட்டும் கேட்டு வணங்கத்தபை அவங்க சொன்னதெல்லாம் இங்க சொல்ல முடியாது, சுருக்கமா சொல்றேன். என்னை பார்த்தவன் ஹக்கையே பார்த்தான். இது குர்ஆன் ஹதீஸுக்கு ஹிலாஃபான அர்த்தம் அல்ல, குர்ஆன் ஹதீஸுக்கு முற்றிலும் பொருத்தமான அர்த்தமே தான். அதனால சூஃபியாக்கள் அந்த அர்த்தம் வைக்கிறாங்களே, அந்த அர்த்தம் இந்த ஹதீஸுக்கு பொருத்தம் அல்ல என்று யாரும் சொல்ல முடியாது. அந்த அர்த்தம் பொருத்தமா இருக்குது, அதே மாதிரி குர்ஆன் ஹதீஸுடைய மானனும் அந்த அர்த்தம் பொருத்தமா இருக்கு. ஆனா அதை விளங்குற மாதிரி வைக்கணும். இப்படி அர்த்தம் அப்ப அல்லாஹ் ரசூல்லா அல்லாஹ்னு சொல்லுங்களா, ரசூல்லா வந்து அல்லாவா என்று கேட்கறது வாய்ப்பு கிடையாது. ஏன்னா பெருமான் சொல்ல இந்த ஹதீஸ்ல ஷானின் தஷ்பீஹையும் ஷானின் தன்ஜீஹையும் ஒரு சேர சொல்லியிருக்கிறார். அனல் ஹக்குன்னு சொல்லல, நான் தான் ஹக்கு அப்படின்னு சொல்லல. அது சொன்னா ஷான தஷ்பீஹ மட்டும் குறிக்கும், அன முஹம்மதுன் அப்படின்னு சொல்லியிருந்தா ஷான தன்ஜீஹ மட்டும் குறிக்கும். அன முஹம்மதுன் தா ஹக்குன் அப்படி சொல்லல, நான் முகமது சொல்லாத சொல்ல நான் ரசூல் நான் ஹக்கு இல்லைன்னு சொல்லல, நான் தான் ஹக்கு நான் முகமது இல்லை அப்படின்னு சொல்லல. தன்னையும் உறுதிப்படுத்தினார்கள், ஹக்கையும் உறுதிப்படுத்தினார்கள். என்னை யார் பார்த்தாரோ அவர் ஹக்கை தான் பார்த்தார். அப்ப தான் வேற ஹக்கு வேறன்ட்டாங்க. இப்ப என்ன பார்த்தவங்க ஹக்கு தான் பார்த்தாங்கன்னு சொன்னாத்தேன்னா, பாத்திபார் ஜாத் நான் வேற ஹக்கு வேற, பாத்திபார் உஜூத் ஹக்குடைய உஜூத் தான் என்னை காட்டுது. என் உஜூதும் ஹக்குடைய உஜூதும் ஒண்ணுதான். அல் உஜூது முஷ்தரக்கும் பைனல் ஹக்தி வல் ஹல்கி, உஜூத் ஆகிறது ஹக்குக்கும் ஹல்குக்கும் மத்தியில பொதுவானது. அல் உஜூது வாஹிதும், உஜூது ஒண்ணுதான். அது முஷ்தரக்கும் பைனல் ஹக்தி வல் ஹல்கி, ஹக்குக்கும் ஹல்குக்கும் பொதுவானது. அதாவது ஹக்குடைய உஜூதுனா ஹல்கு தாக்கி அளிக்கிறது. ஜாத்து வேற வேற, ஹக்குடைய ஜாத்து வேற, ஹல்குடைய ஜாத்து வேற. ஹக்குடைய ஜாத்து ஜாத்தே ஜாத்தே பிதம், கல்குடி தாத்து தாத்தே அதம். அவன் அல்லாவுடைய தாத்திய கிதம், நம்ம தான் தாத்திய அதம். அக்குடைய தாத் காயிமும் பி நப்சிஹி, நம்ம தாத்து காயிமும் பி கைரிஹி, காயிமும் பி கைர். அல்லாவுடைய தாத் முத்தசிது பி சிஃபாத்தே கமால், நம்ம தாத் முனஸ்ஸா சிஃபாத்தே கமால். அப்துல்லாஹ் அக்குடைய ஜாத் முனஸ்ஸஹ் நப்சி வஸ்ஸவால், நம்ம ஜாத் மம்லு பி ஸிஃபாத்தி நப்சி வஸ்ஸவால். நம்ம ஜாத் வேற, அக்குடைய ஜாத் வேற. அதனாலதான் மந்த்ராணி என்னை எவன் பார்த்தானோ, ஃபக்கத்ர அல் ஹக்க திட்டவட்டமாக அவன் ஹக்கை தான் பார்த்தான். இதுலயே பெருமாசன் பெரிய பாடத்தை சொல்லிட்டான், தஞ்சையும் சொல்லிட்டாங்க. என்னை கனவிலே பார்த்தாரோ, பசையரானி சில் யக்லதி, அவர் என்னை நினைவிலும் பார்ப்பார், விழுப்பிலும் பார்ப்பார். எனது உருவத்திலே காட்சி அளிக்க மாட்டான். இப்போ இது என்ன அர்த்தம், சிலர் கூறுகிறார்கள் இது பெருமானுடைய காலத்தில் வாழ்ந்த சஹாபாக்கள்ல ஹிஜ்ரத் செய்யாது பல ஊர்கள் இருந்தவர்கள் சிலருக்கு அல்லாஹ்வுடைய ரசூலை கனவுல காட்டுவான், காட்டினா அவங்க மறுபடியும் பெருமானாரை பார்ப்பதற்கு நசீபாகும், ஹிஜ்ரத் செய்து பெருமான்ட வந்துருவாங்கன்னு அர்த்தம், அதை தான் சொன்னாங்க என்று சிலர் கூறுகிறார்கள். சிலர் கூறுகிறார்கள் மன்றாணி பில் மனாமி, யார் என்னை கனவிலே பார்ப்பார்களோ, பசையராணி சில யக்லதி, என்னை ஆகிரத்திலே அவர் நிச்சயமாக கனவிலே பார்ப்பார். துனியாவில் ஆகிரத்தில் நினைவிலேயே பார்ப்பார். துனியாவில் கனவுல பார்த்தா ஆகிரத்தில் நினைவிலேயே நேரிலேயே பார்ப்பார். நல்லா காட்டுவான் இன்ஷா அல்லாஹ். நம்ம எல்லாரும் ரசூலுல்லாஹ் பார்ப்போம். சிலர் சொல்கிறார்கள்
மன்றாணி பில் மனாமி பக்க அன்னமா ராணி என்னை கனவில் பார்த்தார், என்னை நேரில் பார்த்த மாதிரிதான் என்று அதுக்கு விளக்கம் கூறுகிறார். இன்னொருத்த கனவுல யார் பாப்பா? யாருங்க பாப்பா? அபூஜல் அபுல் ரஹ்மான். யார் பெருமானுடைய காதலர்களா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் பெருமான கனவுல காட்சியளிப்பாங்க. பெருமான மீது உண்மை காதல் கொண்டு பெருமான சுண்ணத்துக்களை பின்பற்றக்கூடியவர்களுக்கு கனவுல காட்சியளிப்பாங்க. அப்ப யாரை ரசூலுல்லாஹ் பிரியப்படுறாங்களோ, யாரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பிரியப்படுகிறார்களோ யார், அவர்களுக்கு தான் கனவுல பெருமான காட்சியளிப்பாங்க. அப்ப யார் அந்த நிலையில வாழ்ந்தாரோ நிச்சயமா ரசூலுல்லாஹி அவர் உலகிலும் மறுமையிலும் நினைவிலும் பார்க்கலாம். சரிங்க, ரசூல் சல்லாஸ்லாம் அவர்களை நினைவிலே நேரிலே துன்யாவில பெருமானார் காலத்துக்கு பின் இப்ப யாரும் பார்க்க முடியுமா? முடியும் என்பதுதான் சூஃபியாக்களுடைய கருத்து. நேரில் ஒருத்தர் வந்து ரசூல் சல்லாஸ் முன்னாடி நின்று தான் ரசூல்லான்னு சொல்லலாம், சொல்ல முடியுமா? முடியும். குர்ஆன் ஹதீஸ் தடை இல்லை, அப்படி யாரும் பார்த்தாங்களா எனக்கு தெரியல, தடையா தடை இல்லை. ஏன்னா ஒவ்வொருத்தருடைய கபர்லையும் பெருமான ஹாஜராகா மலக்கர் அவர்களை காட்டி மாத்த கூலுஃபி ஹாதர் ரஜில், இதோ இந்த மனிதரின் விஷயத்துல என்ன கூறுகிறா, இவர் யாருன்னு தெரியுமா அப்படின்னு கேட்பாங்க. மும்மியான மனிதர்கள் ஏற்கனவே பெருமானோருடைய காதலில் இருப்பாங்க இல்லையா, அதனால அவர்களுக்கு நல்லா தெரியும் ரசூல் சொல்லாங்க. இவங்க தான் அல்லா, இந்த ரசூல் நல்லா காட்டி கொடுத்துருவோம் இவங்களா, இவங்களுடைய உயிருக்கு உயிரான ரசூல் இல்லா அல்லவா இவர்கள், யாருன்னு கேட்கறீங்களா, இல்லையா எஜமான் அல்லவா இவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. காபிர்கள் ஆஹா லாதிரி தெரியவில்லையே ஆஹா அப்படின்னு சொல்லுவாங்க. முன்னிலுக்கு தெல்ல தெளிவா தெரியும், ரசூல் சொல்லாஸ் அவங்களை முன்ன பிறகு நான் பார்க்காவிட்டாலும் இது பெருமானார் என்று தெல்ல தெளிவாக தெரியுது. அந்த மாதிரி அல்லாஹ் தஆலா காட்டிடும். அதே மாதிரி தான் கனவுலையும் ரசூலை முன்ன பிறகு நம்ம பார்க்கல, கனவுல பார்த்தோன்னே இவங்க ரசூல் விளங்கிக்கணும். அவன் அங்க இருக்க மத்தவங்க சொல்லுவாங்க நான் ரசூல் சொல்லாஸ் அவங்க, அதை பார்த்தோன்னே நம்ம ரசூலை தான் பார்க்கணும்ன்ற உணர்வு உண்டாக்கிடுவோம். நாங்க கபர்ல வச்சோன்னே பெருமான சொல்லாக்கும் அவர்களை நாம் விளங்கிக் கொள்வோம். இவர்தான் எங்கள் எஜமான் முகமது ரசூலுல்லாஹ். பூச்சேஜ நக்கி ரைனு மேரே கபருமே ஆக்கரம் ஹே கவுனு தெராரம் கஹும் மௌலாய முகமது. கபர்ல முன்கர் நக்கீர் வந்து உன் ரப்பு யார் என்று கேட்டால் நான் சொல்லுவேன் ரசூலுல்லாஹ்வுடைய எஜமான் அவன் தான் இந்த ரப்பு, முகமதுடைய ரப்பு தான் என் ரப்புன்னு சொல்லி எல்லா கேளுக்கும் பதில் வச்சு அதுலயே அடுத்து மண் நபிக்கும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அதை முகமது இவரும் சொல்லிட்டாங்க, உமா தீனுக்கு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. பெருமானாரை பின்பற்றக்கூடிய பெருமானாருடைய ரப்பை என் ரப்பாக்கு தான் என்னுடைய தீனை, என்னுடைய தீனா பெருமானாருடைய ரப்பை என் ரப்பா ஆக்கிட்டேனே அதான் என்னுடைய தீன், தீன இஸ்லாம் தான் என் தீன். அதே வந்துருச்சு ஒரு கேள்வி மூணு பதில் சொல்லிட்டாயா அப்படின்ட்டு அவங்க தான் போயிடும் சாரு. முன்கர் என்ன கொண்டு வந்த எல்லாம் பரிசு கொண்டு வந்த அரசு பார்க்க போனா ராஜாவை பார்க்க பரிசு கொண்டு போறது இல்லையா, இனியை பார்க்க வந்து என்ன பறிச்சு கொண்டு வந்த என்று அல்லா என்னை கேட்டால் அது சொல்றா கலிமா சகா பரோதே ஹஷர் ஆமிர் ஹக்கிய பூச்சே சாத்தியமே கியா ஹை. ஹஷருடைய நாள் அல்லாஹ் என்னை பார்த்து ஆமிரை என்ன கொண்டு வந்த என்று கேட்டால் தோ கருதும் சாத்துமே தூ ஹை தோ பிர தேரே சிவா கியா ஹை தோ கருதும் வேற எதை சொல்றது, அதனால தொழுகை கொண்டு வந்தேன்னு சொன்னா தொழுகை வேற ஓட்டேன், இதை போய் அன்பளிப்பா கொடுக்க முடியுமா? ஒரு அழுகி போன ஆப்பிள், போய் கெட்டு போன பிரியாணி, நாரி போன கறி, இது கொண்டு அன்பளிப்பா கொடுத்தேங்க கொடுத்தா கோவம் தான் வரும். போய் என்ன தட்டா கொண்டு போய் அன்பளிப்பு கொண்டு போறீங்க, என்ன கொண்டு போறீங்க? உடஞ்சி போன கண்ணாடி, எழுதாத பேனா, இஞ்சி போன செருப்பு, என்ன போய் இதை அன்பளிப்பு கொண்டு போனா யார் வாங்குவாங்களா, சந்தோஷமா வாங்குவாங்களா?
அன்பிற்கு பக்கம் தான் இருக்கு அப்படின்னு. செத்து போன ஆடு, செத்து போன கோழி, வேற அவங்க போங்களா? அது மாதிரி நல்லதான் கொண்டு போனோம். எந்த எந்த அமல் நல்லதா இருக்கு அல்லாட்ட கொண்டு கொடுக்கறது எல்லாம் ஓட்ட. எதை கொண்டு விளையாட்டு அன்பு கொடுப்பேன் பார்த்தாங்க அவங்க. எது சொன்னாலும் எதை கொண்டு போனாலும் அது என்ன குறை நமக்கே தெரியும். குறை இல்லாத ஒன்று அன்பு கொடுக்கணும். அப்படிப்பட்ட என்று இருக்கிறது யார் தான்? ஹக்கு தான். முதல்ல ஒன்னையே கொண்டு வந்தேன் நான், இல்லை இங்க நீ தான் வாழ்ந்த ஒன்னையே கொண்டு வந்து அன்பளிப்பா ஒன்னு எடுத்துருக்கேன். அப்ப அதுல அல்லாவே குறை கண்டுபிடிக்க முடியாது. அல்லாவது அல்லாவே குறை கண்டுபிடிக்க முடியுமா? இருந்தாலும் கண்டுபிடிக்கணும். அப்படியா பட்டது. அதனால பரோசே ஹஷ்ர் ஆமிர் அப்படியே பூச்சே சாத் மே கியா ஹே தோ கஹ தூ சாத் மே தூ ஹே தோ ஃபிர் தேரே சிவா கியா ஹே. என் கூட நீயே இருக்கிற அப்ப வேற என்ன கொண்டு வர? இன்னைக்குதான் கொண்டு வந்தேன் என்று கூறிவிடுவேன். அப்படின்ட்டீங்களா? அஹமது ஹுசரவியா அப்படின்னு ஒரு பெரிய மகான் இருந்தாங்க. அந்த மகன் அல்லாட்ட சர்வ சாதாரணம் பேசுவாங்க. அந்த காலத்து பெரிய சேகமார்கள் அல்லாட்ட பேசுவாங்க. அன்பா பார்க்கும் ஒரு நாள் பேசிருந்தாங்க அல்லாட்ட. இப்ப ஒன்னு அவங்க தொப்பி எடுத்து, கலான தொப்பி, ஜரிகப்படுற தொப்பி எடுத்து ரசிச்சு பார்த்துட்டு இருந்தாங்க. என்ன அஹமது தொப்பி சூப்பரா இருக்கு போல தெரியுது. ஆமா இல்ல அழகா இருக்கு, எனக்கு கொடுத்துறேன், எனக்கு வித்துறேன் தொப்பிய தெரியல. அப்படி ஒரு பிரச்சனை இருக்கு அல்ல அப்படின்னா, என்ன அது பிரச்சனை எல்லாம் கேட்கறாங்க. இல்ல அவங்கள பேசுவாங்க தம்பி, நீயும் பேசலாம் இல்லாட்டா. அஹமது நம்ம 100 தடவை அல்லாவை பார்த்தாங்க. 100வது தடவை கேட்டாங்க, யாரெல்லாம் உன்னை அடைவதற்கு வழி சொல்லு அல்லா, ஈஸியான வழி, எதை வச்சு உன்னை அடையலாம், எது உனக்கு பிரியமானது? குர்ஆன் ஓதுறதுன்னு சொன்னாங்க. இப்ப கேட்டாங்க, யாரெல்லாம் குர்ஆன் ஓதுனா அர்த்தம் விளங்கி ஓதுறதா விளங்காம ஓதுறதா? விளங்கி ஓதுனாலும் சரி விளங்காம ஓதுறது, குர்ஆன் ஓதி எவ்வளவு பிரியமா இருக்கு, என்னை அடைவதற்கு விதுங்கிறதுக்கு ஈஸியான வழி அதுதான். கேட்டா அஹமது நம்ம நம்ம குர்ஆன் ஓத தடைவா இருக்கு, தூக்கமா வரும், அல்லாது ஆசை இருந்தாலும் வரும். என்னங்க போய் குர்ஆன் ஓதாம ஏமாத்துற, படுத்து வர மேல வைக்கணும். இப்பெல்லாம் எப்படிலாம் ஏமாத்து? குர்ஆன் ஓதாம எழுதலாமா? அதுல நீ எப்படி சாயா குடிக்கிறது மட்டும் சிரமமா இருக்கு. சாயா பிஸ்கட், சாயா பிஸ்கட் குடிக்காம எழுதலாமா? அதுல கேட்டியா? நீ கேட்ட இன்னும் 2 பிஸ்கட் எக்ஸ்ட்ரா கிடைக்குமா? அதுல வெறும் நிச்சயமா கிடைக்கும். அப்படிதான போகுது. குர்ஆன் ஓதுற டைம்ல எழுதலாமா? அதுல ஏன் சாயந்தரம் விளையாடுற டைம்ல எழுதலாமா கேட்ட எதுக்கு வந்து? அன்னைக்கு அஹல் சார வாங்க சார் தூட்டு வரேன் வாங்கினா ஒரு டைம் போகலாம். இதெல்லாம் ஓட்டேன் போயிட்டேன். உங்க தி எனக்கு சரி. மூணாவது நீ தான் இருக்கிற ஆகிற துணியா ஆகிற தவிர மூணாவது நீ தான் இருக்கிற, நீ தான் முதல்ல என்கிட்ட இருக்கிற எல்லா எதை நீ கொடுவா? புதுசா கொடுத்தது என்ன இருக்கு உங்ககிட்ட? அல்லாஹ் தஆலா என்னது நம்மது என்ன வியாபாரம் பண்றீங்களா? எங்கிட்ட இருந்து ஏத்தி பேசுங்க. நீங்க என்ன செய்யும் தெரியுமா? உங்களுடைய அசுரார்கள் எடுத்து மக்கள்கிட்ட திறந்து விட்டுருவேன். மறைத்து வைத்திருக்கக்கூடிய உங்களுடைய பாவங்கள் என்ன இருக்கோ அதெல்லாம் செய்ய ஒரு பய உங்களை மதிக்க முடியாத மாதிரி ஆக்கிடுவேன். அப்படின்னா ஒரு குஸ்தாக்கி மரியாதை குறைவா பேசிட்டே மன்னிச்சுக்கலாம். இன்னொன்னு சொல்றேன், அதையும் சேர்த்து மன்னிச்சுக்கலாம். நான் உன்னுடைய ரூபியத்தினுடைய அன்பும் ரஹமத்து உன் கருணை எவ்வளவு விசாரணமான எடுத்து மக்கள்கிட்ட விட்டேன், ஒரு பய உன்னை சொல்ல மாட்டான். சேர்த்து சொல்லாத சொல்லாதப்பா அப்படின்ட்டு அதான் சார். அல்லா 100 கருணை அல்லாட்ட 99 கருணை ஸ்டாக் வச்சுட்டான் சேமத்துல காட்டுறதுக்கு. ஒரே ஒரு கருணை எடுத்து துணியாவெல்லாம் பங்கு வச்சுட்டான். ஆதம் மாசம் காலமும் சேமத்து வரைக்கும் அதை வச்சுதான் அம்மா புள்ள மேல அன்பு காட்டுறாங்க. புள்ள அம்மா மேல இது எல்லா அன்பும் அதை வச்சுதான் நடந்துகிட்டு இருக்கு. பறவைத்தன் குந்தின் மேல, பறவைத்தனுடைய குட்டியின் மேல,
வச்சு குட்டி தன்னுடைய மாடு தன்னுடைய கன்று மேல ஆடு தன் குட்டி மேல இந்த அன்பு காட்டுறது எல்லாம் அந்த ஒரே ஒரு பெர்சன்ட் அன்பு தான். மீதி எங்க இருக்கு 99 உங்களே பார்க்கத்தானே போறான். அல்லா எப்படி கண்பு கருணை காட்டுறாங்க, அல்லாவுடைய கருணையை வேடிக்கை பார்க்கறதுக்குன்னே போனான் ஆசையா இருக்கு. என்ன பண்ண தள்ளி இருந்து வேடிக்கை பார்த்தா பரவாயில்ல, ஓதா கித சூரிய தலைக்கு மேலண்டா வேடிக்கை பார்க்கறது அன்பு வேடிக்கை மஷருக்கு போகணும், சீக்கிரமா போகணும் ஆசையா வருது, சொர்க்கத்துக்கு போகணும் ஆசையா இருக்குது, பயமா இருக்கு. கபர் நினைச்சான் மஷருடைய அமளி துமரிக்கா நினைச்சா அது ஒரு பயமா இருக்கு. எப்படி அடி ஒதா குத்துன்னு வேடிக்கை அடி உத குத்த வேடிக்கை பார்க்கலாம், நமக்குள்ளதான பிரச்சனை, வேடிக்கை ஜாலியா பார்க்கலாம். எவை ஜன்னல் வழி ஜன்னல் இருந்துகிட்டு ஜன்னலுக்கு இந்த இருந்துகிட்டு அந்தான தெருவு சண்டை போறான், குத்துறாளே என்ன சும்மா விட்டா அவன் நீ திருப்பி குத்துறான் அப்படி இங்கே சொல்லி விடுறான். நானா இருந்தா மூஞ்சியை பேத்துட்டு போய் இப்ப சும்மா நிக்கிறேன், அவன் குத்திடறான் தூண்டி விடுறான் இங்க இருந்துட்டு இது எல்லாம் இது வரைக்கும் தூரத்துல இருந்து பாக்குற வரைக்கும் திரும்ப இவன் பக்கம் ஒரு குத்து விட்டான் ஐயோ அப்பா. அது மாதிரி மஷர்ல போய் நின்றுகிட்டு ஜாலியா தள்ளி நின்றுகிட்டு அச்சு ஞானம் நின்றுகிட்டு சோபா செட்ல உட்காந்துக்கிட்டு வேடிக்கை பார்க்கலாம். இப்படி ஆசையா இருக்குதான் செய்யுது, பயமா இருக்குது. நாம செஞ்ச அமலுக்கு நமக்கு 7 பத்தாது, நரகவாசியில கடைசி அந்த தூணு கொடுத்தாரலாம் எல்லாத்தையும் அதிக உதவினு நம்ம தான் இருக்காது. இந்த மாதிரி நிக்குது, இத வேற மஷருக்கா அப்படி நினைச்சாலே மண்டை வெடிச்சுற மாதிரி இருக்கு. மூத்த நினைச்சாலே மக்களுக்குள்ள துபி இருக்குது. அடுத்த நிமிஷம் மூத்து கண்ணை மூணுன்னு வந்துருவாங்க மலக்குங்க தூக்கிட்டு பட்டி தூக்கிட்டு எது சட்டி புட்டி ஆயுதங்கள்லாம் வச்சிருப்பாங்க நமக்கு ரெடியா வச்சிருந்த சமட்டி அருவா கத்தி சுட்டில எல்லாம் இப்ப தச்சன் வேலைக்கு போற மாதிரி யாருக்கு ஆசாரி கொத்தலாம் தூக்கிட்டு சமட்டி தெரிஞ்சது மண் வெட்டுறது மண் வெட்டி அப்புறம் கடப்பாறை ரெடியா வச்சு வேலைக்கு வராங்க. அது மாதிரி மிளகு ரெடியா காத்துட்டுக்கிறாங்க உதைக்கிறதுக்கு, அவங்க சுத்தியில் வச்சிருக்கிறான் சுத்தியில் அதை ஓங்கி ஒரு மனுஷன் அடிச்சா சட்னி ஆகி அந்த சுத்தியுடைய கீழ் பகுதி இருக்குல்ல இமயமலையை பேத்தா கீழே போட்டு அவ்வளவு பிரிச்சிருக்காங்க, பெரிய மலையை பேத்தா இப்படி இருக்காங்க மாதிரி பழு வலு கீழ் பக்கம் அப்படி நசுக்கி அப்படி மேல சுத்தாங்க பாதி சட்னி ஆகி தேங்காய் சட்னி மாதிரி ஆகி பாதி மேல ஒட்டிக்கும் பாதி கீழே ஒட்டிக்கும் திரும்ப அவங்க தூக்கத்துக்குள்ள மறுபடியும் 2 மனுஷன் ஆகிருப்பான் திரும்ப ஒரே அந்த மாதிரி வச்சிருக்கிறாங்க எல்லாரும் யாரு அந்த மலுக்கு அதெல்லாம் நினைச்சா பகீர் இருக்குது. ஒரு வகையில் ஆசையாகவும் இருக்கு போய் பார்ப்பாங்க இந்த மலக்குகிட்ட வந்தாங்கன்னா இந்த மலக்கு சூரத்துல காட்சியளிப்பவன் யாரும் இல்லை பக்கத்துல கபராசி இல்ல இல்லாம சொல்லுவாங்க எல்லாம் சேர்ந்து அந்த மலக்கு உத்தட்டி ஓடியே போயிருவாங்க. அப்படி ஒரு ஆசை இருக்குதான் செய்யுது. ஐயோப்பா வேற ஆள் போல் தெரியுது. ஏ பை மனுஷனுக்கு போறதுக்கு ஒரு ஆசையாகவும் இருக்குது பயமும் இருக்கு. ஐயோ அதெல்லாம் நினைச்சாலே உதருது காப்பாத்தல்லா ஜன்னாவையும் சொர்க்கத்தையும் கேட்கணும் கோபத்தை விட்டு நரகத்தை விட்டு உண்ட பாதுகாவல் தேடுறேன் நல்லா கேட்டே என்ன முடிவோ எனக்கு தெரியாது. பெருமாள் சொன்னாங்க லவ் அலிம் தும்மா அலிம் தூ நான் அறிந்ததை நீங்கள் அறிவீர்களே ஆனால் உல பகைத்தும் கவியான் கொஞ்சமா சிரிப்பீங்க அதிகமா அழுதுகிட்டே தான் இருப்பீங்கன்றான். என்ன முடிவுன்னு தெரியலையா. அரபு அவசர இடம் போய் கேட்டாங்க நீங்க கல்யாணம் பிடிக்காம இருக்கிறீங்க நம்ம கேள்விக்கு பதில் தெரியல அதெல்லாம் கல்யாணம் பிடிக்காம இருக்கு என்ன ஏமனா நல்லா அவத்தாரா வம்சா மையுகள் முஸ்லிமூன் பாவிகளே நகர்ந்து நின்று கொள்ளுங்க சொல்லுவானே அப்ப நல்லடியாளர் கூடுதல் நான் இருப்பேனா பாவிகள் கூடுதல் நான் இருப்பேனான்னு தெரியல நீங்க தெரியுமா அப்படி தெரியுமா. பட்டோலை சில பேருக்கு வலது கையில சில பேர் இடது கையிலன்னு சொன்னானே நமக்கு எந்த கையிலன்னு தெரியல. நீதான் இடைத்தரா சில பேருக்கு கணக்கும் சில பேருக்கு லேசாயிரும் சொன்னானே யாருடைய இளைத்தராசு கணத்து விட்டதோ சுகமான வாழ்க்கையில இருப்பாரோ அம்மாம் கப்பத் மவாசீனு ஹாவியா யாருடைய இளைத்தராசு லேசாகி விட்டதோ அவர் ஹாவியா நேரத்தில் பேசுகிறார். அப்ப என் இளைத்தராசு கனமாகுமா லேசாகுமா எனக்கு தெரியல. என் பட்டோல இடது கையில கொடுக்கப்படுமா வலது கையில கொடுக்கப்படுமான்னு தெரியல. ராகுல் முஸ்லீம் காலத்துல நடக்கும்போது சில பேர் அல்லாஹ் உள்ள இழுத்து போட்டுருவான்னு சொன்னாங்க.
எனக்கு எதுல எடுத்து போடுவான்னு தெரியல, அதை நினைச்சு உட்காந்து இருக்கிறேன். எதுவும் கல்யாணத்துக்கு எங்க இல்லையா மாதிரி இருக்கு, நீங்க பதில் சொல்லுங்க. பணத்து கையில தான் யாராவது உறுதி எடுத்துக்கோங்க, கல்யாணம் முடிச்சுக்கிறேன். அதோட கேட்டாலும் ஓட்டாங்க யாரு அப்படியே வசதியா இருக்கு ஆதரவு இருக்கு. அல்ல நம்மள இங்க கருணை காட்டின அல்ல, இங்க கருணை காமிச்சு நம்மள இங்க ஈமான் இஸ்லாமன சீபாக்கின ரப்பு, மூத்த வரைக்கும் நம்மள ஈமான் இஸ்லாமன சீபாக்கி உஷார்ல மஷர்லயும் அவங்க கூட வச்சுக்குவான்னு ஒரு ஆசை இருக்கு. இருந்தாலும் நம்ம எந்த மூஞ்சியில அல்லாஹ் முன்னாடி போய் நிக்கிறது, எந்த மூஞ்சி மோரக்கட்டை தூக்கிட்டு ரசூல்லா மடி பயணிக்கிறது, எந்த மூஞ்சி மோரக்கட்டை தூக்கிட்டு அவுபக நாயக்கு மடி பயணிக்கிறது, அவர் நாயக்கு மடி அவங்க எப்படி தீனு தேவை இல்லை. நான் எப்படி தீன்னு அவங்க தீனுக்காக வேண்டி வாழ்ந்தாங்க, மார்க்கத்துக்குன்னே வாழ்ந்தாங்க. அவங்கெல்லாம் நான் எப்படி வாழ்றோம் அதெல்லாம் நினைச்சா ஒரு பயமாக இருக்கு. என்னங்க பை இல்லைதான் காப்பாற்றி செஞ்ச போச்சு விளையாட்டமாக சந்தோஷம். என்னை கனவிலே பார்த்தானோ அவன் நினைவிலும் என்னை பார்ப்பான். பெருமானார் நினைவிலும் பார்க்கும் பாக்கியம் செய்வார். இப்ப யார் ரசூலுடைய ஆசிர்வாத காதலர்கள் இருக்காங்களோ நினைவிலும் பெருமான காட்சி இருக்கு. முன்னாடியே வந்து நிற்பாங்க சிலதா, சைத்தான் உருவத்திலே காட்சி அளிக்க மாட்டான். பெருமான சொல்லாசம் அவர்கள் கனவுல பார்க்கறதும் நினைவுல பார்க்கறதும் ஒண்ணுதான். கனவுல பார்த்தா நினைவுல பார்த்த மாதிரிதான். ஏன்னா யாரெல்லாம் கனவுல பார்த்தாங்களோ அவன் அறிவிக்கிறார்கள். பெருமான கனவுல வந்து என்ன அவர்கள் அதிகா கொடுத்தாலும் தெரிஞ்சு பார்த்தா அப்படி கையில இருக்கு, அந்த பொருள் அப்படி இருக்குன்னு பாக்குறாங்க. அப்ப எப்படி அது வந்து கனவுல பார்த்தாங்க? சத்தாத அனிமாம சத்தர் எழுதுறாங்க பாத்தீங்களா, அவங்க பாடமே வளங்கலையும் அதுக்கு தேர்ப்பாங்க. பார்த்தாலும் பல பாடம் பார்ப்பாங்க, முயற்சி செஞ்சுட்டே இருப்பாங்க. அவங்க மாதிரி ஆட மாட்டாங்க, சுத்த மாட்டாங்க. இப்ப பார்த்தாலும் நான் பெரிய தாலா பெரிய அலிமா வரணும், தீனுக்கு சேவை செய்யணும், தாண்டி தொகுப்பையும் அழுதுட்டு பாடம் பார்த்துட்டே இருப்பாங்க. ஒரு நாள் கனவுல பாக்குறாங்க, கனவுல உட்காந்துருக்காங்க, ஒரு மனிதர் வந்து கூப்பிட்றாரு, இப்போ வாப்பா கொஞ்சம் வெளியே போயிட்டு வரலாம், நீ வேற வெளியே போகிறதுக்கு எனக்கு எங்கப்பா டைம் இருக்கு, வெளியே போகிறதுக்குலாம் எனக்கு டைம் இல்லை, நானே பாடம் வேலையே பார்த்துட்டு இருக்கிறேன், இது வெளியே எங்கே போகிறது அப்படின்னு சொன்னான். அவர் போயிட்டார். திரும்ப வந்து கூப்பிட்றாரு, அப்பா வாப்பா கொஞ்சம் அப்படியே வெளியே போயிட்டு வரலாம், தோட்டம் தோட்டம்லாம் பார்த்துட்டு வரலாம், நான் எங்கப்பா உட்காந்து பாடமே வேலையேன்னு பார்த்துட்டு உட்காந்துருக்குறேன், வாக்கிங் போக கூப்பிட்றேன், ஆனால் வரலப்பா நீ போப்பாட்டா. மூணாவது தூரம் போயிட்டு அந்த மாதிரி திரும்ப வந்தார், உங்களை பார்க்க ரசூலா காத்துட்டு இருக்கான் கூப்பிட்டா வரமாட்டேங்கன்னு. இல்ல ரசூலா காத்துட்டுதான்னு சொல்லவே இல்லை, சும்மா கூப்பிட்டீங்க நான் வரலன்னு சொன்னா அடிச்சு சுண்டு ஓடுறாங்க. உடனே பெருமான உட்காந்துருக்கான், இல்லை இந்த ஆச்சு என்னப்பா ரெண்டு தடவை கூப்பிட்டு அனுப்பிச்சே நீங்க வரவே இல்லையா, ரசூலா நீங்க இருக்கிறீங்க நீங்க கூப்பிடுறீங்க அவன் சொல்லவே இல்லையா, சும்மா வாக்கிங் போகலான்னு கூப்பிட்டாரு, வெளியே சுத்திட்டு வரலான்னு கூப்பிட்டாரு. நான் சொன்னேன் பாடமே ஒன்றும் வழங்க மாட்டேங்குது, நான் எங்க வாக்கிங் போறது, பாடம் பார்த்துட்டு இருக்கிறேன் அவர்கிட்ட சொல்லிட்டேன் இல்லையா, பாடம் வழங்க மாட்டேங்கிறான் யோப்பா அப்படின்னு கூப்பிட்டு அதன் புனிதமிகு எமில் உமிழ் நீரை சொல்ல வரலாறு தொட்டு உங்க நாக்கை நீட்டுக்குவோம், நாக்கில் வச்சு விட்டான் சொல்லுந்தாள். அப்புறம் கண்ணை முடிச்சுட்டான், முடிச்சு அந்த நாக்கில் அந்த உமிழ் நீருடைய சுவை தெரிஞ்சுட்டான். யாருக்கே சத்தாதான் அடுத்த நாள் பாடத்துக்கு உட்காடுறான், எல்லாமே பார்க்கறதுக்கு முன்னாடி விளங்குது. அதாவது பாடம் நடத்தி ஆயிரம் தினம் நடத்தாலும் விளங்காது, போய் உட்காந்து எல்லாம் விளங்குது. ஏன்னா இன்னுக்கு சொந்தக்காரங்க யாரு சரதாட்டம், அவங்க தான் பங்கு வைக்கிறவங்க இனிமையே எல்லாம் எனக்கு பண்ணுவாங்க, எல்லாமே விளங்குது. சார் ஒரு கேள்வி கேட்டாங்க, சார் தன்னை உட்காந்துட்டான், இன்னக்கல் யோமையா சார் லைச கபீமா மலா, இன்னக்கல் யோமையா சார் லைச கபீமா மலா, சாதே இன்று நீ நீட்டிருந்த சாது அல்ல, சாது தீனு தத்தாதானே உங்க பேர், சாதே நேற்றிருந்த சாது அல்ல இன்று மாற்றி மாறிவிட்டாயே, நேற்று மட்டியிலும் மட்டியிலா இருந்தா இன்னைக்கு எனக்கே விளங்காத மக்களா கேட்கிறேன். இவ்வளவு உயர்ந்த அறிவு எப்படி ஏற்பட்டது, நிச்சயமா அவன் ஒரு மாற்றம் வந்தது. சரி உஸ்தா விளங்கிட்டாங்க, என்ன நடந்திருக்கு என்ன நடந்து சொல்லுப்பான்னா இந்த கதையை சொல்றான். இதுக்கு முன்னாடி பார்த்தா உலக அறிஞர்கள் அவங்களுக்கு பெரிய அறிஞர் ஆயிட்டேன். நீங்களும் பெருமான கனவுல பார்க்கணும்னு கேளுங்க, கேளுங்க சொல்லிட்டு கேளுங்க.
رسول خواب میں بین نظر آئے تو شاہائے کہو اب جی کیسے تمہیں دیکھ کے جینے والے جی இன்னி வாழும் கனவாலும் உம்மோடு வேண்டும் இந்நிலை மாறி போகாமல் உயிர் போக வேண்டும் என் உயிர் போன பின்னாலும் நீர்தானே வேண்டும் நான் மறைந்தாலும் உம்மோடு உறவாட வேண்டும் என் உயிர் போன பின்னாலும் நீர்தானே வேண்டும் நான் மறைந்தாலும் உம்மோடு உறவாட வேண்டும் அப்படின்னு கேளுங்க. என் நினைவாலும் கனவாலும் உம்மோடு வேண்டும், என் நினைவிலும் கனவிலும் உங்களை பார்க்கணும் யாரும் அப்படின்னு பெருமாள் கேட்டுட்டே இருக்கீங்க. இதுல வருவாங்க இன்ஷா, நம்ம மேல உயிருக்கு உயிரா நேசிக்கிறாங்க, நம்மளே ரொம்ப திரும்பி அவ்வளவு முகம்பத்து வச்சிருக்கோம். நாம ரசூல்ல நேசிக்காதுதான் குறை, நேசிச்சா பெருமாள் கனவிலே வர காத்து கொண்டிருக்கிறார். சொல்ல ரஞ்சபை கனவிலே பார்த்தாரோ நினைவிலும் என்னை வரமாட்டான்.